அத்தியாயம் எண்பத்தி ஐந்து அருளாளனும் நிகரற்ற பெயரால் நட்சத்திரங்களுடைய வானத்தின் மீது சத்தியமாக வாக்களிக்கப்பட்ட நாள் மீது சத்தியமாக சாட்சி கூறுவோர் மீதும் சாட்சி கூறப்படுவோர் மீதும் சத்தியமாக நெருப்பு குண்டத்திற்குரியோர் சபிக்கப்பட்டு விட்டனர் அது எரிபொருள் நிரம்பிய நெருப்பு அவர்கள் அதன் அருகே அமர்ந்திருந்த போது நம்பிக்கை கொண்டோரை எவ்வாறு நடத்தினார்கள் என்பதற்கு அவர்களே சாட்சிகளாக இருந்தனர் புகழுக்குரியவனும் தவனமாகி அல்லாகவே அவர்கள் நம்பினார்கள் என்பதற்காகவே தவிர அவர்களை இவர்கள் பழி வாங்கவில்லை வானங்கள் மற்றும் பூமியின் அதிகாரம் அவனுக்கே உரியது அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் கண்காணிப்பவன் நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் பெண்களையும் துன்புறுத்திவிட்டு பின்னர் பாவ மன்னிப்பு கோராதவர்களுக்கு நரகத்தின் வேதனை இருக்கிறது அவர்களுக்கு பொசுக்கும் வேதனை உண்டு நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வோருக்கு சொர்க்கச் சோலைகள் உள்ளன அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும் இதுவே பெரும் வெற்றி உமது இறைவனின் பிடி கடுமையானது அவன் முதலில் படைக்கிறான் மீண்டும் படைக்கிறான் அவன் மன்னிப்பவன் அன்புமிக்கவன் அரிசுக்குரியவன் மகத்துவமிக்கவன் நினைத்ததை செய்து முடிப்பவன் மற்றும் சமூக சமுதாயத்தினரின் அந்த படையினர் பற்றிய செய்தி உமக்கு கிடைத்ததா எனினும் ஏக இறைவனை மறுப்போர் பொய்யென கருதுவதில் தான் உள்ளனர் அல்லாஹ் அவர்களுக்கு பின்புறம் இருந்து முழுமையாக அறிகிறான் ஆம் இது மகத்தான குரான் பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் உள்ளது